அடுத்தது கனியம். இது வந்து எட்டாவது கனியம். கனியம்னா என்னன்னா ஜோசியங்க ஜாதகங்க. இதை பத்தி நான் ஏற்கனவே ரெண்டு மணி நேரம் பேசி யூடியூப்ல போட்டிருக்கேன். இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், இந்த ஜாதகம் ஜோசியம் அப்படின்னு என்னன்னா, ஒரு குழந்தை அம்மாவின் வயிற்றிலிருந்து எந்த வினாடி வெளியே வருதோ அந்த வினாடி, அந்த டைம், அந்த டேட், அந்த இடம், இதை மூணையும் கொடுத்தீங்கன்னா ஒரு கட்டம் போட்டு கொடுத்துடலாம். இதுக்கு பேர் தான் ஜாதக ஜோசியம். இந்த வினாடி இங்க ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கல, இதுக்கு வேற ஜாதகங்க. இதே வினாடியில அமெரிக்கால குழந்தை பிறக்குது, அது நைட்டு. இடம் வேற, டைம் தான் ஒண்ணு, இடம் வேற, அங்க இருக்கிற கிளைமேட் எல்லாமே வேற. இப்போ நல்லா கேவனிங்க, ஜோசிய ஜாதகம்னா என்னன்னா பன்னெண்டு ராசி, இருபத்தி நட்சத்திரம், ஒன்பது கிரகம், இதாங்க ஜோசியம். அப்போ இப்போ என்ன சொல்றேன்னா, ஒரு குழந்தை வயிற்றுலேருந்து வெளியே வருது, நல்லா கேவனிங்க, வயிற்றுலேருந்து வெளியே வந்து விழுந்த உடனே இங்க ஒரு சக்தி இருக்குமா, ஒரு ஒரு பவர். இந்த குழந்தைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்திருக்கு. இந்த குழந்தை என்ன பண்ணுதாமா, இங்க இருக்கிற சக்தி எப்பொழுதுமே இதே மாதிரிதான் இருக்கும் நினைச்சிட்டு இந்த சக்தியில சாகாம வாழ்வதற்கு இந்த உடலை தயார் செய்து கொள்கிறது. தயார் பண்ணிருச்சா? இப்போ திடீர் நைட் வந்துருச்சு. இது என்ன பண்ணுது, இது நைட் தெரியாது இல்லையா, என்ன திடீர் நைட் மாறுது, என்ன வெயில் அடிக்குதுன்னு குழம்புது. அந்த குழப்பம் தான் இந்த கட்டம் மாறுறதெல்லாம். வேற மாதிரி சொல்லிட்டா, அதாவது ஒரு கார் முதல் முதல்ல வாங்கிட்டு நீங்க ஹில்ஸ்லயே ஓட்டுங்க, கீழே வராதிங்க. ஹில்ஸ்லயே 5 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா அந்த காரு ஹில்ஸுக்கு பழகிரும், பிளைன்ல ஓடாது. பிளைன்ஸ்லயே ஓட்டுங்க, ஹில்ஸ் ஓடாது. கார் ஒண்ணு வாங்கி, டூ வீலர் வாங்கி எடுத்த உடனே ஒரு 100 ஸ்பீட்ல ஓட்டிட்டே இருங்க, ஸ்லோ ஓடாத. அப்புறம் ஸ்லோ ஓட்டுங்க, ஸ்பீடா ஓட சொல்லுவாங்க, பிஸ்டன் புதுசு, அதனால ஒரு 100 கிலோமீட்டருக்கு 500 கிலோமீட்டருக்கு ஒழுங்கா ஓட்டுமாங்க இல்லையா. அந்த மாதிரி பிறந்த குழந்தை பிஸ்டன் புதுசு, அது பிராக்டிஸ் பண்ணிருது. மாத்தி பண்ணா தெரியலீங்க. நான் வேற மாதிரி சொல்லட்டா, அம்மாவாசை அன்னைக்கு பிறந்த எல்லா குழந்தைகளும் பௌர்ணமி அன்னைக்கு வீக்கா தான் இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த அனைத்து குழந்தைகளும் அம்மாவாசையில் வீக்கா தான் இருக்கும். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கு முழு சந்திரன் உள்ள வந்துருச்சா, அது நினைச்சுக்கிறது சந்திரன் அப்படியே தான் இருக்கும்னு. திடீர்னு சந்திரனே இல்லாம போயிருதா, இந்த உடம்பு சந்திரன் இல்லாத ஒரு இடத்துல வாழ்றதுக்கு கஷ்டப்படுதுங்க. அந்த கஷ்டம் தான் பஞ்சபூத மாற்றம், அதுதான் வியாதி, அதுதான் கஷ்டம், அதுதான் நஷ்டம். ஜாதகம் ஜோசியம் என்னன்னா, நான் வேற மாதிரி சொல்லிட்டுங்களா, ஒரு குழந்தையோட பிறந்த நேரம், பிறந்த நாள், பிறந்த ஊர் சொல்லிட்டீங்கன்னா அந்த குழந்தையுடைய பஞ்சபூத ஏற்ற இறக்கங்கள், நவகிரக ஏற்ற இறக்கங்கள் இப்படித்தான் இருக்கும்னு முதலே ஜட்ஜ் பண்ணி ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு கணியம். அந்த கணக்கு தான் அந்த கட்டம். நம்ம கிட்ட சொல்லாம கட்டம் போட்டு கொடுத்துட்டாங்க, கட்டம் போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ள எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா அந்த உயிரோட பஞ்சபூத ஏற்ற இறக்கங்கள் எப்படிங்கிறதாங்க. அப்போ ஒரு 7 வருஷத்துக்கு உங்களோட புதனோட ஆதிக்கமே இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க, நீ புத்திசாதனமா எந்த வேலையும் பண்ணாத பாப்பாங்க. இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இருப்பு வேலை செய்ய, நீ வந்து இந்த 2 வருஷங்கள் நல்லா பண்ணிக்காது, எதுன்னா என்ன பண்ணி நிம்மதியா இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு இன்னும் அந்த சக்தி இல்லை. இப்படி ஏற்கனவே இந்த 27 நட்சத்திரம், 12 ராசி, ராசினா என்ன, ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லைங்களா, ஆரஞ்சு பழத்துல 6 சுளை இருக்கு இல்லையா, அதுக்கு பொதுவா 12 சுளை இருக்கிற ஆரஞ்சு பழத்தை கற்பனை பண்ணுங்களேன். 12 சுளை இருக்கிற ஆரஞ்சு பழத்தை கற்பனை பண்ணீங்கன்னா அந்த ஒவ்வொரு சுளையும் ஒரு ராசி. பூமியை 12 பிரிச்சுட்டாங்க, அது உங்ககிட்ட பூமி பிரிச்சேன்னு சொல்லாம ராசி சொல்லிட்டாங்க. பூமி வந்து ராசிங்க, இருக்கிறது 27 நட்சத்திரம், நட்சத்திரம் இல்ல, நட்சத்திர கூட்டம், குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். அந்த குரூப் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவுட்டர் லைன் போட்டா அது வந்து இந்த விலங்கு மாதிரி இருக்காமா, அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, விலங்கு பேர் வச்சு, ஒரு பூச்சியோட பேர் வச்சு அதை வச்சுட்டாங்க. இப்படி ரொம்ப யோசிச்சிருக்காங்க, சும்மா எல்லாம் இல்லைங்க. ஜாதக ஜோசியம் பொய்யெல்லாம் கிடையாது, இருக்குது, ஆனா அதை சரியா பாக்குறக்கு ஆள் இல்லைங்க. இப்படி ஜாதக ஜோசியத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதே 8வது கலை. இது வேணுமா வேண்டாமா நீங்க கேட்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இவருக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லாதீங்க, இது ஒரு கலை, கத்து வச்சுக்குவோம். சரி, கத்து சொன்ன பிரயோஜனம் என்ன, பிரயோஜனம்னா இதை கத்து வச்சிருந்தா நம்ம என்ன பண்ணலாம்னா, உதாரணத்துக்கு நமக்கு வீக்கா இருக்கும் சில நேரத்துல, அப்ப கஷ்டப்பட மாட்டோம். ஓ, இந்த ஒரு 6 மாசம் நான் வந்து இந்த விஷயத்துல வீக்கா தான் இருப்பேன்னு புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணுவோம், ஏத்துக்குவோம். இல்லைன்னா முரண்பட்டு இருப்போம்,
என்ன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இந்த ஒரு 6 மாசம் இப்படிதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதாங்க. இது இந்த ஜாதக ஜோசியத்தை முழுசா புரிஞ்சவங்களுக்கு தெரியும், இவங்க ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு நாசுக்கா தப்பிச்சு போயிடலாம். வேற மாதிரி சொல்லிட்டா, ஜோசியம் ஜாதகம் என்பது என்னவென்றால், இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மழை வரும் என்பது ஜோசியம். முதல்லயே தெரிஞ்சா உடைய எடுத்துட்டு போயிருவோம், பரிகாரம் இவ்வளவுதான். ஏற்கனவே நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா உஷாரா இருக்கும் இல்லையா? தெரிஞ்சிச்சுன்னா உஷாரா இருந்து நம்ம காப்பாத்திக்குவோம், தெரியலன்னா மாட்டிட்டு முடிச்சு கிடப்போம். சோ ஜாதகம் ஜோசியம் என்பதை இன்னைக்கு நான் இவ்வளவுதான் பேசுவேன். யூடியூப்ல ஹீலர் பாஸ்கர், அஸ்ட்ராலஜி, சத்தியா அப்படிங்கிற 3 வார்த்தையும் சேர்த்து போட்டீங்கன்னா, ஆணையம் மலையில சத்தியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப நேரம் ஜாதகத்தை பத்தி பேசியிருப்பாங்க. நான் ஏன் அவங்கள பேச விட்டுருக்கேன்னா, நான் பேசும்போது டெக்னிக்கலா பேச தெரியல, நானும் அதை சொல்ல வரேன், அவங்க ஏற்கனவே தெரிஞ்சுட்டு பேசுறதுனால அந்த கோரியம் மேட்ச் ஆகுது. ஸோ அந்த வீடியோவை யூடியூப்ல போட்டிருக்கோம், அது ஒரு 2 மணி நேரம் ஓடும். பரிகாரம் நான் பேசியிருக்கேன், 1 மணி நேரம் பேசியிருக்கேன், அவ்வளவு பரிகாரம் படிச்சிருக்கேங்க. இவருங்க பரிகாரத்தை பத்தி புக்குக்குள்ள படிச்சிருக்கேன் நான், ஜாதகத்து பரிகாரம் எப்படி பண்றதுன்னு. இந்த மூலிகை செடியில போய் பால் ஊத்துவாங்க, வீட்டுக்குள்ள போ மீன் வளர்க்குறது, கலர் மாத்தி சட்டு போடுறது, பெயிண்ட் அடிக்கிறது, கோவிலுக்கு போறதுன்னு ஏகப்பட்ட பரிகாரம், கல் மாத்துறதுன்னு ஏகப்பட்ட பரிகாரம் எல்லாம் இருக்கு. இந்த பரிகாரம் ஜோசிய ஜாதகம் பரிகாரம் எந்த ஜோசியம் நம்பர் இருக்கிறது, அந்த 2 மணி நேரம் வீடியோ முழுசா கேளுங்க, ஜோசியம் கிளியர். ஓகேங்க.